எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கந்தர் கலிவெண்பா உடைய கண்டினியூவேஷன். பானு பகைவன் முதலாய பாலருடன், சூரபத்மனுடைய பிள்ளைங்க அப்படின்றத குறிக்கிறதுக்காக பாலருடன்னு சொன்னார். பாலர்னா சிறுவர்கள். சிங்கமுகனையும் வென்று வாகை முடித்தோய், சிங்கமுகன்னு சொல்கிற அந்த அசுரனையும் வென்று, வாகையினா வெற்றி கொண்டவரே. சிங்கமுகன் என்பவன் வந்து சூரபத்மனுடைய தம்பி. அவங்களையெல்லாம் ஜெயித்து வாகையினா வெற்றி கொள்வது முடித்தோய். சகம் முடித்த வாரித நீர், வாரி என்றால் கடல். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கடலில் எங்கள் திருச்செந்தூரில் வாரிதனில் புதிய மாவாய், மா என்பது மாமரம், புதிதான ஒரு மாமரம் அந்த கடலில், அது எப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். அந்த மரம் வேறு வந்து மேலே இருக்கும், மரம் வந்து தனிக்குள்ளே இருக்கும். அப்படி ஒரு மரமாக கிடந்த நெடுஞ்சூரன் சூரபத்மன் போய் ஒளிஞ்சிக்கிறான் கடலுக்குள்ளே. முருகருடைய இதெல்லாம் பார்த்து, வெற்றியை பார்த்து, அவங்க பிள்ளைங்கள்லாம் இறந்துடுறாங்க, தம்பி இறந்துடுறான், இவன் மட்டும் மாட்டிக்கிட்டானன்ட்டு போய் ஒளிஞ்சிக்கிறான். கிடந்த நெடும் சூரன் உடல் தீந்த சுடர்வீலோய், அப்படி கிடந்த அந்த சூரன் மேலே வேலை பாய்ச்சி வெற்றி கொண்டோய். போர் அவன் அவுணன் அங்கம் இரு கூறாய், இவ்வளோ நேரம் போர் செய்து கொண்டிருந்த அவுணன் என்ற அசுரன், அதான் சூரபத்மன், அவனுடைய அங்கம் உடம்பு இரு கூறா, ரெண்டு கூறா போச்சு. அடல் மயிலும் சேவலுமாய், அழகாக நடனம் புரியக்கூடிய மயிலும் ஒன்று, ஒரு பக்கம் சேவலுமாய், துங்கமுடன் ஆர்ந்து எழுந்து தோன்றுதலும். துங்கமுடன்னா ரொம்ப சீறிக்கிட்டு எந்திரிச்ச போது, அங்கவற்றுள் சீரும் அறவை, அறவு என்றால் பாம்பு, அதில் வந்து ரொம்ப சீறிக்கிட்டு வர பாம்பையே பொருத சித்திரமயில் வாகனமாய், பொருதன்னா அதையே அடக்கக்கூடிய மயில், அந்த மயிலை வாகனமாக ஏறி நடாத்தும் இளையோனே, அதன் மேலே ஏறி அமர்ந்தவரே, வாகனமாக ஏற்றுக்கிட்டவரே. மாறி வரும் சேவர் பகையை திரள் சேர் பதாகை என மேவர் தனித்து உயர்ந்த மேலோனே. பகைவனான சூரன் மாறி வரும் சேவல், அவனே இப்போ மாறி சேவலாக நிற்கிறான். திரள் சேர் பதாகை என, அதை வந்து சிறப்பாக பணியை ஆற்றக்கூடிய நீங்கள், பதாகை என்பது கொடி, அந்த கொடியில் வைத்தவரே, அப்படி வைத்த மேலோரே. எதிரே கூட வந்து என்னன்னா கண்ட்ரோலில் வச்சு பக்கத்திலே வச்சுக்கிறது. மூவர் குறை முடித்து விண்ணம் குடியேற்றி தேவர் சிறை விடுத்து ஆட்கொண்டு அளித்த தேவே. மூவர்னா மும்மூர்த்திகள், அவர்களுடைய குறைகளை முடித்து விண்ணம் குடியேற்றி, விண்ணம் என்பது தேவர் உலகம், தேவர் சிறை விடுத்து ஆட்கொண்டு அளித்த தேவே. அதை அந்த சண்டையெல்லாம் முடித்து அவங்கள சிறைப்பட்டு கிடந்தவர்களை விடுவிச்சு அவர்கள் மனதையெல்லாம் ஆட்கொண்டு அருளிய தேவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முருகக் கடவுளை திரும்ப புகழ்ந்து பாடுறார். மறை முடிவாம் வேதங்களெல்லாம் முடியக்கூடிய இடமாய் இருப்பவரே, சைவ கொழுந்தே, கொழுந்துன்னா இளமையானவர், சைவ சமயத்தின் இளமையான ஜோதியே, கொழுந்துன்னா ஜோதின்னு சொல்லலாம், தவ கடலே, தவம் நிறைந்த கடல் போன்றவரே, வான் உதவும் தெய்வ களிற்றை மனம் செய்தூனே,
களிறு என்றால் யானை, தெய்வ களிறுன்னா தெய்வ யானை. வானு உதவும் அப்படின்னா இந்திரன் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அவர்களை திருமணம் செய்தோனே பொய் விரவு காமம் முனிந்த கலைமுனிவன் கண் அருளால் வாம மட மானின் வயிற்று உதித்து. மானில் பிறந்தவங்க வள்ளி, அது வந்து ஒரு காமம் குரோதம் லோபம் இதெல்லாத்தையும் முறித்து அறுத்தெறிந்த அறுத்து எரிந்த ஒரு பெரிய சிவபக்தர் உடைய பார்வையால் இவங்க மானு வயிற்றில் பிறந்தாங்க. அவங்கள பூமருவு காணக்குறவர் கலிகூற பூங்குயில் போல், அவ்வளோ அழகான அந்த வள்ளி வந்து ஏனர் புனம் காத்து இனிது இருந்து மலைவாழ் குடும்பத்தில் வளர்ந்து அங்கே ஏனம் புனம் காத்து, புனம்னா அந்த கிளியெல்லாம் வந்து நெற்பயிரெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு விரட்டிகிட்டு இருக்கிற வேலை செய்கிறது, அங்கே அப்படிக்கிட்டு இருந்தபோது மேன்மை பெற தெல்லி தினைமாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளி கொடியை மணந்தோனே. உங்கள் மேலே அன்பு காட்டி உங்களுக்கு தேனும் தினைமாவும் உண்ண கொடுத்த வள்ளி மேலே ஆசை கொண்டு அவர்களை மணந்தோரே. உள்ளம் உவந்து ஆறு திருப்பதி கண்டு ஆறெடுத்து அன்பினுடன் கூறும் அவர் சித்தை குடி கொண்டோனே. உங்கள் மனசு மகிழ்கிற மாதிரி உள்ளம் மகிழ்ந்து ஆறு திருப்பதி கண்டு, அறுபடை வீடு கண்டு ஆறெடுத்து அந்த சரவண பவன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை அன்பினுடன் கூறும், அதை அன்போட பக்தியோட சிரத்தையோட சொல்கிறவங்க அவர் சிந்தை குடிகொண்டோனே. அவங்க சிந்தைன்னா அறிவிலேயே உட்கார்ந்துருக்கிறவரே, எண்ணத்திலேயே உட்கார்ந்துருக்கிறவரே. நாருமலர் கந்தி பொதும் பரெழு சாரலைக்கும் சீர் அலைவாய். இப்போ திருச்செந்தூரை பற்றி சொல்கிறார். திருச்செந்தூருக்கு பழைய பேர் தான் சீர் அலைவாய். கந்தி பொதும்பர் என்பது கமுகம் ஜோலை. நாருமலர் கந்தி பொதும்பர் அப்படின்னா அந்த சோலையில் இருந்து வாசனை வந்து எழுகார் பொதும்பெழுகார் சாரலைக்கும் சீரலைவாய். அங்கேருந்து எழுந்து அந்த காற்றாகப்பட்டது மேகத்தையே தள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த சீரலைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்திற்பதிபுறக்கும் செவ்வேலி. திருச்செந்தூரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இறைவரே. இப்போ நம்ம வந்து வணங்க வேண்டியதை சொல்கிறார். முருகன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறார். சந்ததமும் பல்கோடி ஜென்ம பகையும் அவம் இருத்தும் பல்கோடி விக்கினமும் பல் பிணியும். முதல்ல பல்கோடி ஜென்ம பகை, பல ஜென்மங்களாக தொடர்ந்து வரக்கூடிய பகையும் அவம் இருத்தும். அவம் இருத்துன்னா அகால மரணம். பல்கோடி விக்கினமும், பல கோடியாக வரக்கூடிய வெகுனோன்னா இடைஞ்சல்கள் பிரச்சனைகளும். பல்பிணியும் பலவிதமான நோய்களும். பல்கோடி பாதகமும், பலவிதமான கெட்டதை செய்யணுன்ற பாதகங்களும். செய்வினையும் ஏவல் பில்லி சூனியம் போன்ற விஷயங்களும். பாம்பும் பசாசும், பசாசுன்னா பேய் பிசாசு. அடர் பூதமும், அடல் அப்படின்னா வலிமை பொருந்திய பூதங்களும். தீ நீரும், நெருப்பாலையும் நீராலையும். பொறும் படையும், பெரிய போர்க்களத்தில்
சண்டையிடக்கூடிய படைகளை ஆளையும் இல்லை அந்த படை கருவிகளும் தீது அகலா வெவ்விடமும், விடம் என்றால் விஷம், உடம்புக்குள்ளே போனால் கெட்டதே போக்காத கண்டிப்பாக மரணத்தை தரக்கூடிய விட விஷமும், துட்ட மிருகம் கெட்ட பயங்கரமான மிருகங்களாலையும் துஷ்டமான மிருகங்களாலையும் முதலாம் எவையும் எவ்விடம் வந்து எம்மை எதிர்த்தாலும், இதுங்கெல்லாம் எந்த இடத்துல வந்து என்னை எதிர்த்தாலும் அவ்விடத்தில் அந்த இடத்துல பச்சை மயில் வாகனமும், பச்சை மயில் வாகனத்தோடையும் பன்னிரண்டு தின்தோள்களும், பன்னிரண்டு தோள்களோடும் அச்சம் அகற்றும் அயில் வேலும், கையில் வந்து பயத்தை போக்கக்கூடிய வேலோடையும் கச்சை திருவரையும், இடுப்பில் அணிந்திருக்கின்ற கச்சை அழகான இடுப்போடையும் அதோட சீர் அடியும் சிறப்பான திருவடிகளோடையும் செங்கையும் செம்மையான திருக்கரங்களோடும் ஈராறு அருள் விழியும், ஈராறுன்னா பன்னிரண்டு அருளை பொழியக்கூடிய விழிகளோடையும் மாமுகங்கள் ஆறும், ஆறு சிறப்பான முகத்தோடையும் விரகிரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும், விரகிரணம்னாக்க கிரணம்னா ஒளி வீசக்கூடிய, ஓகே, சிந்த புனைந்த அழகாக நவரத்தினங்கள் பொதித்த மகுடத்தை தலையில் திருமுடிகள் ஓராறும், ஆறு மகுடத்தோடையும் எந்த திசையும் எதிர்த்தோன்ற, எங்களுக்கு எந்த திசையிலையும் நீ வந்து இப்படி எங்களுக்கு முன்னாடி நிற்கணும் வரணும் அப்படின்னு கேட்குறார். வந்திடு கண் எல்லாம் பொடிபடுத்தி, இது பத்தாதுன்னு நமக்கு வர கண் திருஷ்டியில் இருந்தும் அதையெல்லாம் தகர்த்து எரிந்து எவ்வரமும் தந்து, நாங்கள் கேட்குற எந்த வரத்தையுமே கொடுத்து புகுந்து உல்லாசமாக உலத்திருந்து, கொடுக்கறது மட்டும் இல்லாமல் போயிடாது, அதோட என் மனதுக்குள்ளே புகுந்து அங்கே சந்தோஷமாக இருக்கணும், உல்லாசமாக உலத்திருந்து பல்விதமாம் ஆசு முதல் நாற்கவியும், நான்கு விதமான கவிகள் இருக்குது, ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி அப்படின்னு நாலு விதமான கவிகளையும் அட்டாவதானமும் அஷ்டாவதானம் எட்டு வகையான செயல்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல், சீர் பேசும் இயல் பல்காப்பியத் தொகையும், சீர் பேசும் இயல் பல்காப்பிய பலவிதமான காப்பியங்கள் அதை எடுத்து உரைக்கக்கூடிய தகுதியையும் தொகையையும். இப்போ ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நான் வந்து இந்த கந்தர்கலிவெண்பாக்கு விளக்கத்தை வந்து எங்கே படிக்கிறது, எப்படி பார்க்கறது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே தெரியலேன்னு நான் எத்தனையோ முறை முருகர்கிட்ட மனசார வேண்டியிருக்கேன், அவர்கிட்ட புலம்பியும் இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தோடைய தான் இங்கே குமரகுருபரர் பாடுறார். அதாவது எனக்கு நல்ல கவித்திறமை வேண்டும், பல விஷயமான ஞானத்திலையும் தெளிவு வேண்டும் அப்படின்ட்டு அதை தான் சொல்கிறார். ஓசை அடுத்து முதலாம் ஐந்து இலக்கணமும், ஓசை எழுத்துன்னு ஆரம்பிக்கக்கூடிய, அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி, இதுதான் ஐந்து இலக்கணமும். அதுலேயும் தோய்ந்துன்னா அதுலேயும் நான் எக்ஸ்பர்ட் ஆகி படுத்த தமிழ் புலமை பாலித்து, படுத்தன்னா ரொம்ப முதிர்ந்த அளவுக்கு தமிழ் புலமையை எனக்கு சொல்லி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் யாருமே வேண்டாதது வென்றார், ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி, ஒழுக்கத்தோடு இருந்து எனக்கு இந்த பிறவியில் வரக்கூடிய பெருந்துன்பத்தை நீக்கி மும்மை பெருமலங்கள் மோட்சித்து, முன்னாடி நான் செஞ்ச கெட்டதையெல்லாம் மன்னித்து நீக்கி தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன்
தங்களை விடுத்து பழைய நூல்களையெல்லாம் ஆராயக்கூடிய அடியவர்களுடன் கூட்டித்தோயும் பரபோகம் துய்ப்பித்து என்னையும் அவர்களோட சேர்த்து அவர்கள் அனுபவிக்கின்ற மேலான சிவானந்தத்தை நானும் அனுபவிக்கும்படி செய்து சேய கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி சேய அடியேற்றும். தமிழ் இலக்கணத்தில் இந்த வார்த்தை வருது அண்மை செய்மைன்னு. அண்மைன்னா பக்கத்தில் இருக்கிறது, செய்மைன்னா தூரத்தில் இருக்கிறது. சேய அடியேற்கும் பூங்கமல கால் காட்டி, எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த அடியவனுக்கு கூட உங்களுடைய பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு, என்னை ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள். உங்களை வணங்கக்கூடிய அனைத்து அடியவர்களுக்கும் அவங்க முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு அருள் செய் அப்படின்னு சொல்கிறார். என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், விளக்கம் சொல்ல முயற்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஒரு குழப்பமோ இல்லை இதில் உடன்பாடு இல்லைன்னாலும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்லை இந்த வீடியோவுக்கு இந்த கிளிப்புக்கு கமெண்ட் போடுங்க. நன்றி.